டிவி.காம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஜம்புலிங்கம் 3D-யோட ப்ரொடியூசர் ஹரி பேசுகிறேன். 20 வருஷமாக ஜப்பானில் வாழ்ந்து வரேன். டோக்கியோ தமிழ் சங்கத்தோட தலைவராக இருக்கேன். அது மூலமாக ஏற்பட்ட அனுபவம் தான் இந்த ஜம்புலிங்கம் 3D. இந்தியா ஜப்பானுக்கு நடுவில் உள்ள கல்ச்சரை ஜாப்பனீஸுக்கும் இந்தியன்ஸுக்கும் தமிழர்களுக்கு குறிப்பாக கொண்டு வரணுங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான குறிக்கோள். 3D-யில் ஜப்பான் லொக்கேஷன்ஸை காமிச்சிருக்கோம். ரொம்ப அழகான லொக்கேஷன்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானோட கல்ச்சரை ஸ்டோரியிலேயே சேர்த்து கொண்டு வந்திருக்கோம். யூனிக் கல்ச்சர், நம்ம தமிழர்கள் மாதிரி 100 ஜாப்பனீஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக சேர்ந்து இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. May 13 சம்மர் ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறோம். எல்லோரும் வந்து பார்த்து 2 மணி நேரத்தில் ஜப்பான் போயிட்டு வந்த அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். MSG மூவிஸ் இந்தியா ஜப்பானுக்கு நடுவில் நிறையா இந்த மாதிரி வித்தியாசமான படைப்புகளை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். நன்றி, வணக்கம். ஜப்பானில் நான் 20 வருஷமாக வாழறதுனால 28 வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார் வந்து ஜப்பானில் கல்யாண ராமன் எடுத்திருந்தார். அதுக்கப்புறமா எந்த படமுமே அங்கே வரல. ஏன்னா ஜப்பானுங்கிறது ரொம்ப கஷ்டம், காஸ்ட்லி, ஃபுட்டு ப்ராப்ளம், இல்லைங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம். நானே அங்கே 20 வருஷமாக வாழறதுனால நம்ம ஏன் ஒரு படம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜப்பானில் கல்யாண ராமனுக்கு அப்புறம் ஜப்பானில் கல்யாணம் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போவில் எடுத்துட்டாங்க. அதனால் ஜப்பானோட அழகான லொக்கேஷன்ஸை காட்டல. நம்மளோட படத்தில் அவுட் அண்ட் அவுட் கிராமத்தில் ஆரம்பித்து மலை, சிட்டி எல்லாமே காமிச்சிருக்கும். ஜப்பான் போயிட்டு வந்த அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும். அதனால தான் நம்ம அந்த முயற்சி ரொம்ப கடினமான முயற்சி, ஆனால் அது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். MSG மூவி ஷங்கர் ப்ரோஸ் சேர்ந்து பண்ணியிருக்கிற இந்த ஜம்புலிங்கம் 3D படத்தோட டேரக்டர் நான் ஹரி ஹரிஷ். நாங்கள் ரெண்டு பேர் ஆக்சுவலி. நான் ஹரி பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி நம்ம மெயினாக சொல்லணுன்னா, இது வந்து ஒரு ஜப்பானில் எடுக்கப்பட்ட ஒரு முழுக்க முழுக்க ஜப்பானில் எடுக்கப்பட்ட ஒரு காமெடி ஃபிலிம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஒரு மெஜிஷியன் டீம் வந்து இங்கேருந்து ஜப்பானில் போய் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல அந்த டீமில் இருக்கிற அசிஸ்டன்ஸாக பண்ணுற ரெண்டு கேரக்டர்ஸ் தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின். அதில் வந்து ஒன்று கோகுல்நாத் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஐ மீன் அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அண்ட் அஞ்சனா கீர்த்தி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. கோகுல்நாத் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு நல்ல மெயின் பர்ஃபார்மர். ஸோ டயலாகில் பேச வேண்டிய விஷயத்தை வந்து இப்போ காமெடியாக ஃபன்னியாக பர்ஃபார்மன்ஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு ரோலில், அதாவது ஒரு மிஸ்டர் பீன், ஒரு சார்லி சாப்ளின் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரோலில் வந்து கோகுல் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் வந்து அஞ்சனா கீர்த்தி வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஒரு மெஜிஷியனோட ஒரு அசிஸ்டன்ட் ரோலில் பண்ணியிருக்காங்க. ஒரு பப்ளியான ஒரு ரோல் அவங்களுக்கு. ஆக்சுவலி அவங்க ஆல்ரெடி ஒரு அசிஸ்டன்ட் ரோல் பண்ணுறாங்க, ஐ மீன் மெஜிஷியனோட அசிஸ்டண்ட்டாக அவங்க ஆல்ரெடி இருக்காங்க. அவருக்கும் அசிஸ்டண்ட்டாக கோகுல் வந்து ஜாயின் ஆகும்போது அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஈகோ, அந்த ஒரு ஈகோவில் நடக்கிற ஃபன், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் படம் பண்ணும்போது எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த படத்துலேயும் கதையில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்று தான். ஏன்னா அந்த 100க்கும் மேலான ஜாப்பனீஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு போதோ, அதுக்கப்புறமா அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ, அப்படி அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் வந்து இந்த கதையிலையும் வந்து ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தேவையான விஷயங்களை வந்து ஒரு ஜாப்பனீஸ் கிட்ட பேசும்போது அவங்க வேறு மாதிரி புரிஞ்சிக்கிறது, அதுக்கப்புறமா அதனால நடக்கக்கூடிய குழப்பங்கள், அதெல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஃபன்னியாக பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ இது ஒரு ஃபன் ஃபீல்டு காமெடி ஃபில்மாக இருக்கும். 3D-யில் பண்ணியிருக்கோம். ஸோ தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். May 13 ரிலீஸ் ஆகுது. ஒரு கம்ப்ளீட் சம்மர் வெக்கேஷன் மூவியாக இருக்கும். Go and enjoy. Watch the movie. Hello, என் பேர் தான் ஹம்சி. இந்த படத்தில் என் பேர் ஹம்சி தான். அண்ட் இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் ரொம்ப குளிரித்து, ஜப்பானில் தான் எடுத்தோம். ஸோ ரொம்ப குளிரித்து. அண்ட் இந்த படத்தில் நிறைய இடத்துக்கு நியூ பிளேசஸ்லாம் போனோம் ஜப்பானில். லைக் கேம்பிளிங் போனோம், கேம்பிளிங் ரொம்ப யூனிக் ஜப்பானில். அதுக்கப்புறம் ஒன்சன் போனோம், விச் இஸ் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து சுமோவோடலாம் விளையாடணும். அப்புறம் வந்து இன்னொரு அமேசிங்கான விஷயம் என்னென்னா, சென்னையில் வந்து ஸ்னோ பெய்யாது, பட் ஜப்பானில் பெய்யறதுனால அதோட விளையாடுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அமேசிங்கான விஷயம் என்னென்னா, என்னால் சுகன்யா ஆண்டியோட நடிக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸ் அண்ட் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் அவங்களோட பரதநாட்டியமும் ஆடினேன். அண்ட் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப அழகாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். அண்ட் டைரக்டர்ஸ் பற்றி சொல்லணுன்னா, அவங்க ரொம்ப அழகான ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த கதை லைக் இந்த மாதிரி அருமையான கதையில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் இந்த ஜேர்னியை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தில் நான் ஒரு குட்டி பொண்ணாக நடிச்சிருக்கேன். அண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா வந்து லைக் என்னை கடத்திடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னை லைக் நான் எப்படி ஜம்பு அண்ட் ஐரோனோட ஹெல்ப்புடன் எப்படி என் அம்மா அப்பா கிட்ட போவேங்கிறது தான் கதை. வணக்கம். IndianExpressTV.com. நான் தான் உங்கள் கோகுல் பேசுகிறேன். ஜம்புலிங்கம் 3D படத்துடைய கதாநாயகன். அந்த ஹரி அண்ட் ஹரிஷ் இயக்கத்தில் வந்திருக்க 4வது படம்.
ஸோ இந்த படம் வந்து என்னுடைய கரியரில் வந்து ரெண்டாவது படம், ஹீரோவாக நடிக்கிற ரெண்டாவது படம். அதே மாதிரி ஒரு முக்கியமான படமும் சொல்லலாம். ஏன்னா முதல் படத்தில் இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து ஒரு சட்டில் நடிச்சிருப்பேன், பட் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய முழு டேலண்ட்டையும் இந்த படத்தில் காமிச்சிருக்கேன். அதாவது யூஸ்வலாக கோகுல் இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்றத விட அதையும் காட்டி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். எல்லாமே மேனுவலாக பண்ணியிருக்கேன், ஏதோ ரோப் ஷாட்டு எதுவும் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து இளைஞன், மொழி தெரியாத ஒரு நாட்டில் போய் மாட்டிக்கிட்டு அவன் டேலண்ட் காமிச்சு எப்படி வெளியே வரான், எப்படி மறுபடியும் அவன் நாட்டுக்கு வரான் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. ஸோ படத்துடைய கரு அது. ஸோ இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் முழுக்க முழுக்க 95% வந்து ஜப்பானில் ஷூட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 3D கேமில் அழகாக ஷூட் பண்ணியிருக்காரு சதீஷ்ன்றவர். அம்புலி படத்தை ஏற்கனவே ஷூட் பண்ணவர் தான் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ஹீரோயின் அஞ்சனா கீர்த்தி, அப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து பேபி ஹம்சி பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசருடைய பொண்ணு. அப்புறம் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஹரி ஓகிதாசான், இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எம்பிஎல் ஃபிலிம்ஸ் மூலயமா டைஅப் பண்ணி எஸ்வி சேகர் சாரோட ஹெல்ப் மூலயமா இந்த படம் வந்து 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மியூசிக் வந்து ஸ்ரீவித்யா பண்ணியிருக்காங்க, வெங்கட் பிரபு சங்கர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. இதில் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆக்ட்ரஸ் சுகன்யா மேம், அப்புறம் யோக்ஜாபி சார், அப்புறம் கும்கி அஸ்வின், ஈரோடு மகேஷ், லுலு சோபாஜீவா, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க இது வந்து கிட்ஸ் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். ஸோ தியேட்டரில் வந்து பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ் TV.com வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நான் அஞ்சனா கீர்த்தி பேசுகிறேன். நம்ம இப்போ ஜம்புலிங்கம் 3Dயோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ஜம்புலிங்கம் 3D பற்றி பேசணுன்னா இட்ஸ் டிரெக்டட் பை தி டூ, ஹரி அண்ட் ஹரிஷ். ஹரி அண்ட் ஹரிஷ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஹாரர் பேஸ்டான ஃபிலிம்ஸாக பண்ணியிருக்காங்க. அம்புலி 3D, ஓர் இரவு, இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு இது ட்ரை தேவ் ஹேண்ட் இட் ஃபர்ஸ்ட் டைம் அட் அ காமெடி என்டர்டெய்னர். அண்ட் இது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு. படத்தில் கோகுல் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. கோகுலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கோகுல் இஸ் அ எக்ஸலன்ட் மைம் ஆர்டிஸ்ட், டான்சர் அண்ட் அ ஃபேன்டாஸ்டிக் வெரைட்டி பர்ஃபார்மர். அவரை தவிர்த்து தேர் இஸ் பேபி ஹம்சிகா, ஹூஸ் டன் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இட். பேபி ஹம்சிகாவோட இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம், பட் ஷீஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஹர் போர்ஷன்ஸ் ஹவ் டர்ன் அவுட் ரியலி வெல். இந்த படம் வந்து இட்ஸ் அபவுட் 3 people ஹூ கம் டுகெதர் அண்ட் கெட் லாஸ்ட் இன் ஜப்பான். மொழி தெரியாத ஒரு ஊரில் போய் மொழி தெரியாததுனால அவங்க கஷ்டப்படுற ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் அண்ட் பிரச்சனைகள், அதுக்கிடையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வருது. ஒரு அந்த பேபி ஹம்சிகானால நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் சமாளித்து எப்படி இதுலேருந்து வெளியே வர்றாங்க தான் படம். அது காமிக்லாக போயிட்டுருக்கிறதுனால இட்ஸ் அ காமெடி மூவி. பிகினிங் டில் தி எண்ட் இட் காமிக்லாகவே போயிட்டுருக்கும். சின்ன பசங்களை மட்டும் இல்லை, இட் இல் என்டர்டெயின் பீப்புள் ஆஃப் ஆல் ஏஜஸ் அண்ட் கிட்ஸ், டீனேஜர்ஸ், வயசானவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலிம் இது. படத்தில் 3 songs இருக்குது. ஒரு குத்து சாங் இருக்குது, ஒரு லவ் சாங் இருக்குது, ஒரு டூர் சாங் இருக்குது. குத்து சாங் பார்த்தீங்கன்னா அதில் ஜாப்பனீஸ் டான்சர்ஸ் வந்து நம்மளோட குத்து ஸ்டைல், தமிழ் குத்து ஸ்டைலுக்கு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அந்த சாங் எல்லா ஏஜ் குரூப்பும் பிடிக்கிற மாதிரி ஒரு சாங், குத்து சாங். ரொமான்டிக் லவ் சாங் இருக்குது. அது பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் ஆஃப் ஜப்பான். நாங்கள் வி வர் லக்கி எனஃப் டு ஷூட் இன் லைக் வெர்ஜின் லொக்கேஷன்ஸ், ஹில்ஸ், வேலீஸ் மவுண்டன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் இதை வந்து 3D பார்க்குறது ஈவன் பெட்டர், லைக் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளே அங்கே உட்காந்து எல்லாம் ஃபீல் பண்ண ஒரு ஃபீல் இந்த படம் தரும், கண்டிப்பாக தரும். ஃப்ரீயாக ஜப்பானுக்கு போய் நல்லா சுற்றி பார்த்து ஒரு ஜாலி காமிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி தரும். அண்ட் இட் இஸ் ரிலீஸிங் ஆன் த 13th of May. நீங்கள்லாம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ.